ஸ்டேஜ் உண்மையிலேயே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். எதுக்கு நான் உங்களை எல்லாம் மீட் பண்றது தான். இதான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஏதோ ஃபர்ஸ்ட் படம் ஆடியன்ஸ் வர மாதிரியா இருக்கு. நான் எப்பவுமே போறது இல்லை. ஸோ சந்தோஷம். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே ஷோட ஹீரோ சாம்சியஸ் தான். ஸோ சாம்சியஸ் பத்தி ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லிடுறேன். மியூசிக் பண்றேன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்த உடனே எனக்கு முதல்ல ஒரு கால் வந்தது வந்து சாம் பிரதர்கிட்ட தான். பிரதர் நீங்க மியூசிக் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. வெரி ஹாப்பி, வெரி நைஸ். நீங்க எப்பயோ பண்ணிருக்கணும், பட் இது ரொம்ப லேட்டு. உங்களுக்கு வந்து டைம் இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, நீங்க டியூன் மட்டும் போட்டு கொடுங்க, பேக்கிங் எல்லாமே நான் ஒர்க் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டா சொன்னாரு. ஏன்னா நீங்க ஷூட்டிங் போவீங்க, அது இது இருக்கும். ஸோ உங்களோட ஒர்க் எல்லாமே நான் பண்றேன் அப்படி சொல்லி சொன்னாரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நான் ரொம்ப நாளா தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அவர் பேசினதுக்கப்புறம் எனக்கு என்னோட ஒர்க் மேல மியூசிக் மேல ஒரு டெடிகேஷன் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. ஏன்னா நான் தான் அப்பே சொன்னலடா, நான் பண்ணி தரேன், எதுக்கு நீயா பண்ண அப்படின்ற மாதிரி எந்த சவுண்டிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்து பார்த்து பண்ணும். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தோட பெரிய பிளஸ் வந்து எல்லாமே பிளஸ் தான், பட் மியூசிக்கோட இந்த படம் பார்க்கும் போது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. டைரக்டர் சார் கிட்டே சொல்லியிருந்தேன், டைரக்டர் சார். ஸோ வந்து thank you so much, and fight master and dance master and cameraman sir, ellarume editor costume designer Satya. So idhu mari ellarume romba romba thanks. And indha padam full and full ellarume generally or morning 9 o'clock poittu or evening 6 o'clock andha mari shooting pannama romba or heart to heart appadi dhaan ellarume work pannom. Ena ஷூட்டிங்கோட ஃபர்ஸ்ட் டேவே வந்து டார்லிங்கோட அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க. பேசும்போது அவங்க கையில் ஒப்படைச்சிட்டேன்ப்பா, பார்த்துக்கு போய பையன அப்படின்னாங்கம்மா. நான் என்னையே யாருக்காச்சும் யாராச்சும் ஒப்படைக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சரிங்கம்மா சொல்லிட்டு அவங்க அந்த 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 அம்மாவோட அந்த பாசம் வந்து தெரிஞ்சது. அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டரா வரணும் அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட டெடிக்கேஷன் இந்த படத்துல இன்னொரு பெரிய பிளஸ் வந்து ஸ்க்ரீன் பிளே தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாள் வந்து ஷூட்டிங் பண்ணும்போது கூட ரொம்ப செட்டில்டாக தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கே ஒரு டவுட் வந்தது, இவன் நடிக்கிறானா இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அது கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி சார் இது பேர் தான் டெலிங் செட்டில்டு ஆக்டிங் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னி கூட ஃபோன் பண்ணி டெலிங் நம்ம படத்தில் அது செட்டில்டு ஆக்டிங் அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்தாரு. எது பண்ணாலுமே அந்த ஒரு இடம் கொடுப்பாரு. இது இது இந்த டைலாக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை இந்த மாதிரி வேற மாதிரி பண்ணலாமா இல்லை அங்கேருந்து இங்கே வரலாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு நிறைய இடம் கொடுத்தாரு. ஜென்ரலாக வந்து டைலாக்ல வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்றத போயிட்டு வருமா நான் அப்படி மாற்றி சொன்னாலே சார் நான் போயிட்டு வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த இடத்துல வந்து இவ்வளோ இந்த படம் நல்லா நடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து எங்கள் டைரக்டர் தான். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு யூஎஸ் ப்ரொடியூசருக்குமே தேங்க்யூ. என்னை ஆக்சுவலி ஏமாத்திட்டாங்க. ஃபாரின்க்கு சாங் யூஎஸ் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு கடைசியாக தான் அந்த சாங் எடுப்போம், கடைசியாக தான் எடுப்போம், கடைசியாக எடுப்போம்னு சொல்லிட்டு படம்ல எடுத்து முடிச்சுட்டு யூஎஸ் போல அப்படின்னா ப்ரொடியூசர் கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் போக முடியாதுன்றாங்க. அட்லீஸ்ட் இந்த படம் சக்சஸ் மீட்டிங் இல்லை ப்ரொமோஷன்லாம் கூப்பிடுங்க சார் யூஎஸ்க்கு வரோம். ரொம்ப நாள் ஆச்சு பாய். அண்ட் இது ஒரு இதோட இந்த படத்தோட வெற்றி வந்து முழுக்க முழுக்க வெற்றி இதுதான் டார்லிங் இதுதான். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரிடே ரொம்ப நாளாக ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். நடுவில் சிவசிவான் வீரபாண்டியபுரம்னு ஒரு படம் பண்ணோம். ஃபுல் தாடி வச்சுருக்கும் போது வருவார் டார்லிங் நெக்ஸ்ட் மந்த் 14th வந்து நம்ம படம் ஷூட்டிங்னு வருவார். எனக்கு இவ்வளோ தாடி இருக்கும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அந்த தாடி எடுப்போம். அப்புறம் பட்டாம்பூச்சின்னு ஒரு படம் ஷார்ட்டாக இருக்கேட் பண்ணோம். டார்லிங் அடுத்த மாதம் 12th அன்னைக்கு நம்ம ஷூட்டிங் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி பல கெட்டப்புக்கு நடுவில் இந்த படத்தை வந்து பண்ணோம். பட் படம் பார்க்கும்போது அது தெரியவே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எவ்ரிடே ஷூட்டிங் பண்ணால் ரொம்ப டெடிக்கேஷன் உச்சக்கட்டம். அது இதுக்கு மேலே வந்து வெடிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நிறைய விஷயங்கள் அவருக்கே தெரியாமல் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். நிறைய அந்த ஒரு சின்சியாரிட்டி எப்படி இருக்கணும், அப்புறம் அந்த மைண்டு மாறாமல் அந்த படத்தோட ஃப்ளோவில் திடீர்னு ஒரு ஆக்ஷன் படம் ஹிட் ஆகும், திடீர்னு ஒரு காமெடி படம் ஹிட் ஆகும். ஸோ அதை பார்த்து மைண்டாக மாறாமல் இந்த கதைக்கு என்ன வேணுமோ அது அது அதுலேயே ட்ராவல் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த அவ்வளோ அழகாக அதில் அவரே ட்ராவல் பண்ணி எங்கேயும் ட்ராவல் பண்ண வச்சு ஒரு பாசிட்டிவிட்டியாக இந்த படத்தை முடிச்சிருக்காரு. ஸோ ஆகஸ்ட் 4th அன்னைக்கு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு. Thank you so much.